ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லா செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் கேமிங் அண்ட் வீடியோ எடிட்டிங் லேப்டாப் தான் பார்க்க போகிறோம். ஸோ 50,000 1,20,000 ருபீஸ் வரையிலும் இருக்கக்கூடிய செக்மெண்ட் வைஸ் வந்து பெஸ்ட் லேப்டாப்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அமேசானோட கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் வரப்போகுது, ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டேஸ்லாம் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் கடைசியிலும் பாருங்க. ஹே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சாம் ஹியர், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடியது 40,000 to 50,000 ருபீஸில் இருக்கக்கூடிய பெஸ்ட் லேப்டாப் பார்க்கலாம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் என்னோட வியூ பிரகாரம் பெஸ்ட் லேப்டாப் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அசூஸ் விவோ புக் 16X சொல்லலாம். ஸோ இந்த லேப்டாப்பில் ரைசன் 5 5600H ப்ராசஸ் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த ப்ராசஸர் ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஒரு பெஞ்ச் மார்க் ப்ராசஸர், மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிள் இருக்கக்கூடிய ப்ராசஸர். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 40 to 50,000 பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எந்த லேப்டாப் கம்பேர் பண்ணினாலும் இது வந்து ஒரு நல்ல டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு லேப்டாப்பாக நான் கன்சிடர் பண்ணுறேன். இதில் ஒரு இன்டெகிரேட்டட் ஐரிஸ் எக்ஸி கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் DDR4 சப்போர்ட் கூடிய 8GB ரேம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 16GB வேலை வந்து அப்கிரேட் பண்ணிக்க முடியும், ப்ளஸ் வந்து இதில் வந்து 16-inch ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணியான லேப்டாப்பாக இருக்குது. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் 46,990 ருபீஸ்க்கு வந்து சேல் ஆகுது. இந்த பை லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் இந்த லேப்டாப்பில் இன்ட்ரெஸ்ட் ஆகுதுங்கன்னா அந்த பை லிங்க் கிளிக் பண்ணி அமேசானில் பை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து 50,000 to 60,000 இருக்கக்கூடிய பெஸ்ட் லேப்டாப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த செக்மெண்ட்டில் என்னோட வியூக்கு பார்த்தீங்க அப்படின்னா அசூஸ் விவோ புக் 15 வந்து சரி பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த 50,000 to 60,000 ஒரு டீட்டெயிலான நிறைய லேப்டாப்பை கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த அசூஸ் விவோ புக் 15 பார்த்தீங்கன்னா i7 12650H ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம முன்னாடி பார்த்த ரைசன் 5 5600H ப்ராசஸரோட ரொம்பவே அட்வான்ஸ்டு ப்ராசஸர்னு சொல்லலாம். ஸோ ஒரு 10,000 ருபீஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல லேப்டாப் வந்து நீங்கள் இந்த செக்மெண்ட்ல எடுக்க முடியும். இதுலையும் பார்த்தீங்கன்னா முன்னாடி லேப்டாப் மாதிரி தான் இன்டெகிரேட்டட் ஐரிஸ் எக்ஸி கிராஃபிக்ஸ் கார்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப்பில் 8GB மெமரி கொடுத்துருக்காங்க, இதில் 16GB வேரியண்ட்டும் இருக்குது. இது கொஞ்சம் லிட்டில் ஹையர் ப்ரைஸஸாக இருக்கும். இந்த லேப்டாப்பை நீங்கள் 24GB ரேம் வேலும் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு 15.6 inch ஃபுல் HD டிஸ்பிளே கூட லேப்டாப். ஸோ 50,000 to 60,000 பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து நிறைய லேப்டாப்போட வெரி டஃப் காம்படிஷன் வந்து எடுத்துகிட்டு வராங்க. தோ இதில் வந்து ஒரு நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இல்லைனாலும் கூட இந்த ப்ராசஸரை வச்சு நீங்கள் நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ் காட்ட முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் 59,990 ருபீஸ்க்கு 8GB வேரியன்ட் வந்து சேல் ஆகிட்டுருக்கு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து 60,000 to 70,000 இருக்கக்கூடிய பெஸ்ட் லேப்டாப் என்னென்னு பார்க்கலாம். ஸோ என்னோட வியூ பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் டெல் G15 5520 கேமிங் லேப்டாப் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ராசஸர் வந்து i5 12500H ப்ராசஸர். நம்ம முன்னாடி பார்த்தா 50 to 60,000 செக்மெண்ட்டில் வந்து 12650 விட இது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கம்மியான ப்ராசஸர் தான். இருந்தாலும் இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக்ஸ் கார்டில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, RTX 3050 கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நீங்கள் வந்து ஒரு வீடியோ ரெண்டரிங்கும் ஒரு கேம் பிளேவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே விளையாடலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லுங்கிறது ஒரு நல்ல ரிலேபிளான பிராண்டு. ஸோ இந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கான்ஃபிகரேஷனில் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப் 60 to 70,000 பட்ஜெட்டில் நிறைய லேப்டாப்போட வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி காம்படிஷன் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட் பையாக இருக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து 8GB DDR5 ரேம், இதை வந்து நீங்கள் 32GB அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட எடிட்டிங் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் இதில் கிடைக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அமேசானில் 67,990 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து 70,000 to 80,000 ருபீஸில் இருக்கக்கூடிய பெஸ்ட் லேப்டாப் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் என்னோட வியூ பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஐ கட்டானா GF6 அப்படிங்கிற லேப்டாப்பை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம நிறைய வந்து காமனான அசூஸ் ஆசர் ஹெச்பி இப்படிங்கிற லேப்டாப் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த எம்எஸ்ஐ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமிங் பில்டுக்காக சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து i7 12650H ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி 12500 ப்ராசஸரோட இது ஒரு நல்ல ப்ராசஸர். ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக நமக்கு வந்து கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த 50,000 செக்மெண்ட்டில் அசூஸில் பார்த்தீங்கன்னா இதே ப்ராசஸர் கொடுத்தாங்க, பட் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு நமக்கு கிடையாது. பட் இந்த எம்எஸ்ஐ கட்டானால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 70 to 80,000 ரேஞ்சில் வந்து வித் கிராஃபிக்ஸ் கார்டோட உங்களுக்கு அதே ப்ராசஸெல்லாம் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் இதில் இன்னொரு பிக் அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா இதோட ரேம் வந்து 8GB DDR5 ரேம், இதை வந்து நீங்கள் 64GB அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோ எடிட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் நீங்கள் வந்து பயங்கரமாக ட்யூன் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து கேமிங்காக இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்து உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். வித் ரிஃப்ரெஷ் ரேட் ஆஃப் 144Hz வந்து இந்த செக்மெண்ட்டில் இந்த லேப்டாப் வந்து சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அமேசானில் 79,990 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம பாருங்கள். ஸோ அடுத்தது 80,000 to 90,000 இருக்கக்கூடிய பெஸ்ட் லேப்டாப் எதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னோட வியூ பாயிண்ட்டில் ஹெச்பி விக்டர்ஸ் கேமிங் லேப்டாப் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் டாமினேட் பண்ணுறாங்க. இந்த லேப்டாப் பற்றி நான் சொல்லுவேன்னா நான் இந்த வீடியோவிலேயே ஓவரால் வந்து வேல்யூ ஃபார் மணி லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரைசன் 7 7840HS ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க.
இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸ்டு ப்ராசரோட வந்து டஃப் கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 12700Hக்கும் டஃப் கொடுப்பாங்க, 12650Hக்கும் டஃப் கொடுப்பாங்க. அடிஷ்னலி இந்த லேப்டாப்பில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா RTX 3050 கிராஃபிக்ஸ் கார்டோட கொடுக்குறாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் சிபியு வித் குட் கிராஃபிக்ஸ் கார்டு இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல வந்து டாமினேட் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் இந்த நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய லேப்டாப்லேயே இது வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பை பண்ண நினச்சிங்கன்னா இந்த லேப்டாப் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு கேமிங்க்கும் வீடியோ எடிட்டிங்க்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான லேப்டாப்னு சொல்லலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அமேசானில் 84,990 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆகிட்டுருக்கு. இதோட பை லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது 90,000 ருபீஸ்லேருந்து 1 lakh ருபீஸ்க்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் லேப்டாப் என்னன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணியிருக்க ஒரு லேப்டாப் என்னன்னா அசூஸ் டஃப் கேமிங் F1522 வேரியன்ட் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா i7 12700H 12000 ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த ஹெச்பியோட விக்டர்ஸ் கேமிங் வந்து 7840 பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸில் இது கொஞ்சமே கம்மியாக தான் இருக்காங்க. பட் மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசரை இவங்க பீட் பண்ணுறாங்க. அடிஷ்னலி அந்த சீரீஸ்லேருந்து இந்த சீரீஸ்க்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா RTX 3050 RTX 3050 Ti கொடுக்குறாங்க. இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்து அதை விட கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்டு வெர்ஷன் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டஃப் கேமிங் லேப்டாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேமிங் பில்டுக்காக பண்ணியிருக்காங்க. பில்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ 90,000லேருந்து 1 lakh நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லேப்டாப் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான சூட்டாக இருக்கும். ஸோ இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா அமேசானில் ஆல்மோஸ்ட் 1 lakh ருபீஸ் சேல் பண்ணுறாங்க. இதோட பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம பாருங்கள். இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியான லேப்டாப். இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த லேப்டாப்பை கொடுத்துருந்தேன். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா டஃப் கேமிங்கோட 23 வெர்ஷன் இருக்கக்கூடிய லேப்டாப் தான். இதுவும் i7 12700H பில்டு தான் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8GB இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸ் கார்டான RTX 4060 வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டல் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் அந்த டஃபுக்கு பதிலாக இன்னும் 10,000 ருபீஸ் அதிகமாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த டஃப் கேமிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 16GB DDR5 இருக்கிற ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் 32GB நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அமேசானில் 1,13,000 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப் வச்சு பர்ஃபெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் கேமிங் எல்லாமே வந்து இந்த லேப்டாப் வச்சு நீங்கள் கண்டிப்பாக பண்ண முடியும். ஓவராலாக இந்த லேப்டாப்பில் வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபைடான வியூஸ் தான் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எல்லா செக்மெண்ட்லேயும் பெஸ்ட் லேப்டாப் எடுக்கிறதுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். பட் இருந்தாலும் என்னோட வியூ பாயிண்ட்ல ஸோ ஒரு ஒரு செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் லேப்டாப்ஸை உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். மற்றவனோட வியூஸில் பார்த்தீங்கன்னா சில லேப்டாப்ஸ் இதை விட பெஸ்ட்டாகவே இருக்கலாம். பட் இந்த லேப்டாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த செக்மெண்ட்டில் டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் லேப்டாப்ஸ்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சாம்.